அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தென்காசியை பத்தி பேசலாங்கய்யா. இப்போ தென்காசியில் ஒட்டுமொத்தமாக எத்தனை பதவிகள் இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு போட்டி போடுறாங்கிற விவரங்களை நம்ம பார்த்துடலாம். ஆமாம், நிச்சயமாக தென்காசியை பொறுத்தளவில் 1905 ஊராட்சி வார்டுகள் இருக்கு, 144 ஒன்றிய வார்டுகள் இருக்கு, 14 மாவட்ட ஊராட்சி வார்டுகள் இருக்கிறது. இதற்கும் நீங்கள் திருநெல்வேலி தென்காசி ரெண்டையுமே பிரித்து பார்க்க முடியாது, ஏன்னா சமீபத்தில் தான் பிரிக்கப்பட்ட மாவட்டம். எல்லோருமே அதே மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம், இதே பிரிக்கப்பட்ட தென்காசியில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 3 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு, 2 அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஆக நாம் எந்த அளவுகோலில் திருநெல்வேலியை பார்த்தோமோ அதே அளவுகோலில் தென்காசியும் பார்க்கணும். தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎம்கே தானே சார்? ஆமாம் ஆமாம், அதுதான் நான் சொல்லேன். தென்காசியில் நாடாளுமன்ற ஒட்டுமொத்தமாக தேனியை தவிர்த்து தமிழகம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி தான் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் தான் இந்த மாறுபாடு வந்திருக்கு, 3 திராவிட முன்னேற்ற கழகம், 2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், இன்னொன்று தொழில் சார்ந்த விவசாயம் சார்ந்த பகுதியாக அந்த பகுதி தென்காசி பகுதி இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது அந்த தென்காசி பகுதியிலே இருக்கிற மக்கள், அடித்தட்டு ஏழை எளிய மக்களினுடைய என்ன உணர்வுகள் என்ன இருக்குது, இந்த ஆட்சி கட்சிக்கு நாம் பாடம் புகற்ற வேண்டும் என்கிற மனோபாவம் இருக்குமே என்றால் அவர்கள் அங்கே வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம திருநெல்வேலிக்கு சொன்னது மாதிரி, இல்லை இந்த ஆளுங்கட்சிக்கு நாம் வாக்களித்தால் நமக்கான வசதி வாய்ப்புகள், நமக்கான திட்டங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணம். இன்னொன்று, களப்பணியில் யார் தீவிரமாக இருக்கிறார்கள், கட்சிகளை கடந்து நமக்கானவர்களாக யார் இருக்கிறார்கள் என்கிற பார்வையும் பொதுமக்கள்கிட்ட இருக்கும். கட்சி கடந்தும் கூட ஒரு வேட்பாளரை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக செல்வாக்கான ஒரு ஒன்றியம், ஒரு நகரம் என்று வைத்துக்கொண்டால் அங்கே வெற்றி பெற்ற வேட்பாளருடைய செயல்பாடுகளை எடை போடுறாங்க. ஓகே, கடந்த முறை இவர் இருந்தார், என்ன இவர் பண்ணார், அதனால் மாற்றா இன்னொருத்தரை கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணமுமே அங்கே வந்துடும் ஒரு ஒன்றிய தலைவருக்கு. அது இப்போ ஊராட்சி தலைவரை பொறுத்தளவில் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த வார்டுகள், ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் ஒரு 15 குறைந்தபட்சம் ஒரு 6 வார்டுகள் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 12-15 வார்டுகள் இருக்கும், குக்கிராமங்கள் இருக்கும். அந்த குக்கிராமங்களில் ஒட்டுமொத்தமாகவே இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ அதனுடைய விளைவு தான் பல இடங்களில் 18 லட்சம், 15 லட்சம் ஏலம் போகுது. அங்கே கட்சி யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. இவர் வந்தால் நம்ம ஊருக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி, அப்போ நல்லது செய்வார் அப்படிங்கிறவரை 15 லட்சம் ரூபா கட்டி நீ நல்லது செய்யணும் அப்படின்னு வர்றபோது அவருடைய நல்ல செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த 15 லட்சத்துக்கு மேலே இன்னொரு 15 லட்சம், ஒரு 30 லட்சமாக காசு எடுக்கிறது தான் பார்ப்பார் அப்படின்னு வரும். இப்போ அந்த அணுகுமுறையும் கூட ஒரு மோசமான சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது தான். மாநில தேர்தல் ஆணையர் கடுமையான எச்சரிக்கை விடுத்தும் கூட ஒரு சில பகுதிகளில் அது நடந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி அங்கே சில சுயேட்சையாக வெற்றி பெற்ற பல ஒரு சில கிராமங்களை நாம் பார்த்துருக்கோம். தர்மபுரி மாவட்டத்தில், செங்கற்பட்டு மாவட்டத்தில், நெல்லை மாவட்டம், தேனி மாவட்டத்தில் ஒரு பெண் ஊராட்சி தலைவரே ஒரு மாடலாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குளங்களை சீரமைக்குது, அந்த பகுதியில் சாலைகள் வசதி போக்குவரத்து இதெல்லாம் செயல்படுறதுல மிக தீவிரமாக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளராக. ஆமாம், அப்படி சிறந்த முறையில் ஒரு சமூக செயற்பாட்டாளராக அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவர்களை கட்சி கடந்து சுயேட்சையாகவும் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைகளில் ஒரு ஊராட்சி தலைவர் அந்த ஊராட்சியில் இருக்கிற அந்த கிராம வார்டுகள் இதையெல்லாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கான வார்டு என்று வரும். அப்படி ஒன்றியம் வருகிற பொழுது தான் அரசியல் கட்சி அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற வார்டு உறுப்பினர்கள் சுயேட்சையாகவோ மற்ற பிற கட்சியாகவோ இருந்தாலும் கூட
அந்த ஒன்றிய பொறுப்புக்கு ஆட்சி கட்சியினர் வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய செயல்பாடுகள் நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள், ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் இவர்களுடைய அந்த பங்களிப்பு பணி, தீவிரமான களப்பணி ஆற்றுவது இதன் மூலமாக அதை கொண்டு வர்றாங்க. அதனால தான் பல தேர்தல்களில், உதாரணத்திற்கு 1986 மரியாதைக்குரிய அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சி கட்சியாக அதிமுக இருக்கிற போதே பல நகரங்கள், ஒன்றியங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூடுதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. நடைபெற்று முடிந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போதும் கூட ஓரளவுக்கு நகர ஊராட்சி ஒன்றியங்களில் 5%, 7%, 10% அளவிற்கு வெற்றி தோல்வி சமமாக இருந்தது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. அதிகபட்சமாக இப்போ திருநெல்வேலியில் 65-70% வெற்றி இருந்ததுன்னா, தென்காசியை பொறுத்தவரையில் அதிமுக இன்னும் கொஞ்சம் கிராமப்பகுதி, உழைக்கும் மக்கள், தொழிலாளர் வர்க்கம் அதிகம் என்பதால் அங்கே 105% தென்காசி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அணியை காட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ரொம்ப குறிப்பாக நம்ம தென்காசின்னு எடுத்துக்கும் போது அங்கே வெளிப்படையாகவே சமூக ரீதியான வாக்குகள் வந்து பிளவுபடும்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமிலாம் கூட அங்கே போட்டிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புதிய தமிழ் கட்சிலாம் போட்டிட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். இவங்களாம் யார்ட்டு கூட இல்லாத கட்சிகள், இவங்களாம் அதாவது அங்கே ரோல் பிளே பண்ணுவாங்களா சார்? நிச்சயமாக. இப்போ ஏற்கனவே பாஜக கூட்டணியோடு இருந்தது தான் புதிய தமிழ் கட்சி சார்ந்தவங்க. அவங்க கிராம பஞ்சாயத்து, அந்த கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வார்டுகள், ஒன்றிய வார்டுகள், இதில் வர்றபோது அவர்களுடைய பங்களிப்பு அவர்கள் சார்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வருவாங்க. அப்போ ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என்று வருகிற பொழுது அதிமுக பாஜக அணியில் அவர்கள் இருந்ததால், திமுகவுக்கு எதிரான மனநிலையோடு இன்னும் அவர்கள் இருப்பதால் இவங்களுக்கு தான் அந்த வாக்குகள் வரும். கிராம பஞ்சாயத்தில் மற்றதில் அவர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவங்களை கொண்டு வந்துடுவாங்க. அதை தாண்டி ஒன்றிய மாவட்டம் என்று வருகிற பொழுது அவர்கள் அதிமுக அணிக்கு தான் ஆதரவாக வாக்களிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் கருதுறேன். ஸோ தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், திருநெல்வேலியை காட்டிலும் ஒரு இங்கே அதிமுக ஒரு 5%, 7% கூடுதல் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் அங்கே உள்ள கள நிலைமை. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது சார், என்னென்னா இப்போ திமுகவுடைய ஆட்சி கட்சியாக இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய ஒரு சில நலத்திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் சேரும்போது, உதாரணத்துக்கு நகைக்கடன் தள்ளுபடி, அப்புறம் பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணம், இதெல்லாம் வந்து அங்கே ஃபேக்டராக ரோல் ப்ளே பண்ணுதா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததிலிருந்தே இது ஒரு நல்ல திசை வழி, நல்லாட்சி என்கிற இலக்கை நோக்கி போகுது அப்படிங்கிற பார்வை இருக்கு. பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் அந்த பார்வை இருக்கு. தொடர்ந்து இந்த நல்லாட்சியை கொண்டு செலுத்துவதற்கான தலைமையின் எண்ணம், நோக்கம், அதன் அடிப்படையில் கீழே இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அவங்களும் அதே மாதிரி செயல்படுறாங்க, அந்த அளவிற்கு அங்கே செயல்பட்டாங்கன்னா ஆதரவு நிலை இருக்கும். ஆனால் பல பகுதிகளில் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆமாம், அப்படி இருக்கிற போது அது கட்சியினுடைய செல்வாக்கை பாதிக்கும். உள்ளூரில் நான் ஆட்சி கட்சி, நான் இட்டதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நகர ஒன்றிய பிரமுகர்கள், பொறுப்புகள் இருக்கிறவங்க செயல்பட தொடங்கினால் அது பாதிப்பை உருவாக்கும். தலைமையினுடைய எண்ணம், செயல், அதற்கு தக்கவாறு அவங்களுமே நேர்மையாக இருந்து அதை வர்றபோது அவங்களுக்கான ஆதரவு கூடுதலாக இருக்கும். இது அவர்களுடைய உள்ளூரில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஆதரவு நிலை, எதிர்ப்பு நிலை என்பது உருவாகும் என்பது தான் யதார்த்தம். பெண்களின் வாக்கு அங்கே எப்படி கணிசமாக பெரிய வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவங்களாம் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுவாங்க உள்ள செயல்களில். பெண்களின் வாக்கு எப்படி சார் நினைக்கிறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நாள் முதல் பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இருந்திருக்கு. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளானாலும் சரி, அவர்களுக்கு பெண்கள் வாக்கு வங்கி என்பது அதிகமாக தான் இருந்திருக்கு. எல்லா தேர்தல்கள்லையுமே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5,000-10,000 வாக்குகள், சில இடங்களில் 18,000-20,000 வாக்குகள் கூட ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வாக்கு சதவீதம், வாக்களிப்பவர்களில் ஆண்களை விடவும் பெண்கள் ஆர்வம் அதிகமாக வாக்களித்திருப்பார்கள். 1987 மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு 88-89 காலகட்டங்களில் அதிமுகவை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரிய அளவில் பெண்களுடைய ஆதரவு இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை அவங்க தொடர்ந்து அறிவிச்சிருந்தாங்க. ஒரு அதிகாரமிக்க பதவியில் ஒரு பெண் தலைமைச் செயலாளரை அவங்க தான் நியமித்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பாடநூல் தேர்வு வாரியத்தில் ஒரு பெண்ணை அதிகாரியாக நியமித்தான், பெண் கமாண்டோ படை, பெண் குழந்தைகளுக்கான
பல திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம், அந்த கமாண்டோ படையாகட்டும், பெண்களுக்கான தனி காவல் நிலையமாகட்டும், இந்த வளரிளம் பெண்களுக்கான உதவி, இரண்டு பெண் குழந்தைகள் பெற்றார் அவர்களுக்கான உதவி, இடைநிற்றலை தடுப்பதற்காக பெண் கல்விக்காக அதிக உதவி, இந்த மாதிரி பெண்கள் நலன் சார்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதும் இப்போதும் செயல்பட்டதால் பெண் வாக்காளர்கள் என்பவர்கள் அவங்க ஒன்றியம் மாவட்டம் என்று வருகிற பொழுது இரட்டை இலைக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அந்தந்த பகுதியைச் சேர்ந்த கட்சி, இப்போ திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகளில் இருக்கிற பெண்களை விட பொதுவான பெண்களுடைய வாக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு அதிகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரே பல இடங்களில் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தென்காசியை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க ஐயா. நம்ம அடுத்தடுத்து முக்கியமான தொகுதியில் பற்றி பார்க்க இருக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். இன்னும் மூணே நாள் ஆதன் சினிமா பகல் 12 மணி படாபாஸ்.